Hello friends, South America அடுத்த பார்ட் பார்க்கலாம் ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் பார்த்தோம்னா வந்து ஆண்டஸ் இருக்குங்காட்டி ஆண்டஸ் மலைத்தொடர்னு பார்த்தோம்னா உலகத்திலேயே நீளமான மலைத்தொடர் அந்த மலைத்தொடர் இருக்குங்காட்டி எல்லா ரிவர்ஸ்மே வந்து பார்த்தோம்னா அட்லாண்டிக் ஓஷன்ல தான் வந்து போய் ட்ரைன் ஆகுது அங்கதான் போய் கடைசியா சேருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மலை இருக்குங்காட்டி அது போய் பசிபிக் ஓஷன்ல வந்து சேர முடியறது இல்ல அதனால வந்து எல்லா மெயின் ரிவர்ஸ்மே வந்து அட்லாண்டிக் ஓஷன்ல தான் போய் ட்ரெயின் ஆகுது சேருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பசிபிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டரா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டாவும் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா வந்து பெருல பெரு ரீஜன் பெரு கீழே தான் சிலி கீழே தான் மேலதான் வந்து பெரு இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னே அந்த ஆண்டஸ் மலை தொடர் கிட்ட அந்த ரீஜன்ல வந்து வாட்டரை வந்து இரிகேஷனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவருக்கு ஜென்ரேட் பண்றதுக்காகவும் இந்த பெரு ரீஜன்ல வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது இந்த பெருவும் சிலி எல்லாமே வந்து ஆண்டஸ் மலை தொடர் கிட்ட பசிபிக் ஓஷன் கிட்ட இருக்கு அதனால வந்து அந்த பசிபிக் ரீஜன் பசிபிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து அங்க அளவான மழையை வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ரீஜனை வந்து பெருல வந்து மெயினா இந்த இரிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமேசான் தான் இருக்க இல்லையா வந்து லாங்கஸ்ட் ரிவர்னு சொல்லியிருக்காங்க சவுத் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6450 கிலோமீட்டர் அளவுக்கு இதோட லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ரிவர் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க லாங்கஸ்ட் இல்ல லார்ஜஸ்ட் அதாவது அதோட அளவுலயுமே கூட இதுதான் வந்து லார்ஜஸ்ட் உலகத்திலேயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அமேசான் ரிவர் அடுத்து வந்து இதுல பாத்தோம்னா நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் ட்ரிபியூட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அமேசான் ரிவருக்கு ட்ரிபியூட்ரிஸ் டிஸ்ட்ரிபியூட்ரிஸ்னா நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம் ட்ரிபியூட்ரிஸ்னா எதெல்லாம் வந்து அந்த ரிவர் ரிவருக்காக ரிவருக்குள்ள வந்து உழுகுதோ மெயின் ரிவர் கூட வந்து ஜாயின் ஆகுதோ அதெல்லாம் ட்ரிபியூட்ரிஸ் எந்த ரிவர்லாம் வந்து மெயின் ஆறுல இருந்து பிரிஞ்சு போகுதோ அந்த கிளையாறுகள்னு சொல்லுவோம் இல்லையா அது ரிவர்ல இருந்து பிரிஞ்சு போச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மெயின் ரிவரோட வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாட்டி அது டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்து வந்து வேற என்னென்னலாம் ரிவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரியோ நீக்ரோ அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்கு மதேரா அப்படிங்கிற ரிவர் இருக்கு டப்பாஜோஸ் அப்படிங்கிற ரிவரும் இருக்கு இதெல்லாமே வந்து இந்த ரிவர்ஸோட அமேசான் ரிவரோட ட்ரிபியூட்ரிஸ் அதாவது அமேசான் ரிவருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஆறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து கடலை சேர இடத்துல வந்து ரொம்ப வைடா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதோட ஃப்ளோவோட பவரும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து 80 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து சீக்குள்ள போய் விழுகிற அளவுக்கு அதோட ஃப்ளோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அது எவ்வளவு ஃபோர்ஸா விழுகும்னு சொல்லி பாருங்க அப்புறம் ரிவர் ஆரினோக்கோங்கிறது வந்து எங்க ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கியானா ஐலண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா அமேசானுக்கு நார்த் சைட்ல இருக்குன்னு சோ அந்த கியானா ஐலண்ட்ஸ்ல தான் வந்து இந்த ஆரினோக்கோ அப்படிங்கிற ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வந்து நார்த் சைட்ல ஃப்ளோ ஆகுது நார்த் சைட்ல ஃப்ளோ ஆகி போய் கரேபியன் சீல போய் கலந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து ரிவர் பராகுவே வந்து என்னென்ன ரிவர் பராகுவேங்கிறதுக்கு வந்து என்னென்ன ட்ரிபியூட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பரானா அண்ட் உருகுவே அப்படிங்கிறது வந்து இந்த பராகுவேவோட ட்ரிபியூட்ரிஸா இருக்கு இது ரெண்டையுமே வந்து சேர்த்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளாட் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த பரானா டூரே உருகுவே ரிவர் சிஸ்டத்தை ரெண்டையுமே சேர்த்து பிளாட் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எல்லா ரிவர்ஸ்மே வந்து மோஸ்ட்லி நாவிகபிளா இருக்கு அதாவது இன்டர்னலா வந்து ஷிப் மூலியமா போட் மூலியமா வந்து போயிட்டு வர்றது மாதிரியான ரிவர்ஸா தான் மோஸ்ட்லி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது உள்ள இன்டீரியர்லயுமே வந்து ஓரளவுக்கு போய் டிராவல் பண்ணக்கூடியதா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய மூவிஸ் எல்லாம் கூட இந்த ரிவர்ஸ் ரீஜன்ஸ்ல எடுத்திருப்பாங்க நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் கூட இந்த அமேசான் ரிவர்ல அங்க வந்து போட்ல எல்லாம் போவாங்க சோ அது வந்து நாவிகபிளா தான் இருக்கு அப்படின்னு அதனாலதான் சொல்லியிருக்காங்க அமேசான் ரிவர் தான் வந்து இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்ட் ரிவர் சிஸ்டம் இன் சவுத் அமெரிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகத்திலேயும் இது வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட வால்யூம் ஆஃப் த ஃப்ளோவும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க பார்த்தோம் இல்லையா 80 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு வந்து அதோட ஃப்ளோ வந்து இருக்கு சீக்குள்ளேயே கூட அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதோட ஏரியாவும் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் இந்த சவுத் அமெரிக்கால வந்து என்னென்ன வந்து வெஜிடேஷன் வந்து மெயினா பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்க வந்து மெயினா 4 நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து இருக்கு ஏரியாஸ்
இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த நாலு ஏரியாஸ் நாலு இதா பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா அமேசான் பேசன், அதாவது அமேசான் போகிறது இல்லையா அதுதான் அமேசான் பேசன் சொல்லியிருக்காங்க. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா செல்வஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த செல்வஸ் தான் அமேசான் பேசன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் ஹைலண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் கிராண்ட் சாக்கோ இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்லோப்ஸ் ஆஃப் ஆண்டஸன், ஆண்டஸோட மலை சரிவு அதுதான் வந்து ஸ்லோப்ஸ் ஆஃப் ஆண்டஸ். இந்த நாலு தான் வந்து மெயினான வெஜிடேஷன் பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்வஸ் வந்து என்ன அப்படின்னா ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இந்த இருக்கிற இந்த செல்வஸ் செல்வஸ் தான் வந்து அமேசான் பேசன்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அமேசான் வந்து அமேசானோட ரிவர் மவுத் வந்து ஈக்குவட்டோரியல் ஈக்குவட்டர்ல ஈக்குவட்டர் வந்து அமேசானோட ரிவர் மவுத்ல பாஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். சோ அந்த செல்வஸ் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருக்கிறத வந்து லங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அந்த அளவுக்கு வந்து உலகத்துக்கு வந்து ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குது, அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு இடமா இருக்கு இந்த அமேசான் ரிவர் பேசன். அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா செல்வஸ் அப்படின்னு சொல்றோம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா அங்க நிறைய ட்ரீஸ் எல்லாம் இருக்கு, அது உலகத்திலேயே நிறைய எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணங்காட்டி இது வந்து லங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் இந்த செல்வஸ். அடுத்து வந்து அமேசான் வந்து அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்க என்னென்ன மெயினா ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அமேசான் ரீஜன்ல ஹார்ட்வுட்ஸ் ஹார்ட்வுட் ட்ரீஸ், அதாவது ரொம்ப கடுமையான ட்ரீஸ், வுட் இருக்க மாதிரியான ட்ரீஸ், மஹோகனி எபோனி இந்த மாதிரியான ட்ரீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ரொம்ப வேல்யூபிளான வுட். அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரோஸ் வுட், சின்கோனா, இது எல்லாமே வந்து இந்த அமேசான் ரிவர் பேசன்ல காணப்படுது. நிறைய டைப்ஸ் ஆஃப் பாம் ட்ரீஸ், பாம் ட்ரீஸ்னா இந்த பனை மரங்கள் இல்லாட்டி வந்து இந்த ஈச்ச மரம் இதெல்லாம் சொல்லுவோம்ல, பேரிச்ச மரம் மரம் இது எல்லாத்தையுமே வந்து பாம் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சின்கோனா அப்படிங்கிற ட்ரீயோட பார்க்ல இருந்து, அதாவது அதோட மரப்பட்டைகள்ல இருந்துதான் வந்து மலேரியாவுக்கு தேவைப்படுற அது கியூர் பண்ணக்கூடிய குவினைன் அப்படிங்கிற ஒரு ட்ரக் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு வேல்யூபிளான மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இந்த சின்கோனாவோட பார்க்ஸ்க்கு. அது வந்து இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல தான் வந்து காணப்படுது. அதே மாதிரி இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், டிரான்ஸ்போர்டேஷன் லைன்ஸ், ஹியூமன்ஸும் போய் செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்து நிறைய வந்து அந்த காடுகளை அழிச்சு அக்ரிகல்ச்சர் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால டீஃபாரஸ்டேஷன் இங்க அதிகமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா இது உலகத்துக்கே வந்து லங்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு இந்த இடத்த மென்ஷன் பண்ணியிருக்கோம். சோ அந்த மாதிரியான இடம் வந்து இந்த மாதிரி டீக்ரேட் ஆகிறது வந்து ஒரு எச்சரிக்கையான பயப்படத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால என்வயன்மெண்டலிஸ்ட் எல்லாமே வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாமே இதுக்கு வந்து கன்சர்ன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க, அது எந்த அளவுக்கு அடர்த்தியான காடுங்க இருக்காங்க. அடுத்து ஈஸ்டர்ன் ஹைலண்ட்ஸ்ல வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது விலை மதிப்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதாரத்துக்கு வந்து இது மேம்படுத்துறதுக்கு இந்த ட்ரீஸ் எல்லாமே உதவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த லீவ்ஸ் ஆஃப் எர்பா மேட் வந்து டீ மேக் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீ மாதிரியான ஒரு ட்ரிங்க், அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுதான் இந்த எர்பா மேட்டை. அப்புறம் கிராண்ட் சாக்கோ ரீஜன்ல பார்த்தோம்னா அடுத்த ரீஜன் வந்து கிராண்ட் சாக்கோ. அந்த ரீஜன்ல பார்த்தோம்னா நிறைய டெசிடியஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஹார்ட்வுட்டும் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கியூப்ராச்சோ அப்படிங்கிற ட்ரீ வந்து ஆக்ஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்குமாமா இந்த கியூப்ராச்சோ, அதனால வந்து இது ஆக்ஸ் பிரேக்கர் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து டானின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இந்த டேனிங் வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா டேனிங் ஒரு ப்ராசஸ் இருக்கு லெதர் இண்டஸ்ட்ரியில, அந்த அதை வந்து பதப்படுத்துறதுக்காக அந்த லெதரை அதை வந்து டேனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ. ஸோ இந்த டேனிங் வந்து இந்த டேனிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. இந்த கியூப்ராச்சோ ட்ரீல இருந்து இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரீ ஆண்டஸ் மவுண்டன்ஸோட ஸ்லோப்ஸ்ல பார்த்தோம்னா எல்லாமே வந்து கோனிஃபரஸ் ட்ரீஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கோனிஃபரஸ் ட்ரீஸ் தான் பைன், ஃபிர், ஸ்ப்ரூஸ், இதெல்லாமே வந்து கோனிஃபரஸ் ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள். இந்த ஃபாரஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாண்டானா அப்படின்னு சொல்லி இங்க மென்ஷன் பண்றாங்க. இந்த கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் ட்ரீஸ்னா மாண்டானா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து நிறைய சாஃப்ட் வுட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து மெயினா இந்த சாஃப்ட் வுட் வந்து பல்ப் மேக்கிங்காக, அதாவது காகித கூழ் தயாரிக்கிறதுக்காக பல்ப் இண்டஸ்ட்ரியில வந்து இதை நிறைய யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி இருக்காங்க. சோ இங்க இதுதான் வந்து இந்த ஹைலண்ட்ஸ், இந்த ஈஸ்டர்ன் ரீஜன், அதுக்கப்புறம் இந்த வெஸ்டர்ன் ஆண்டஸ் ரீஜன், இதெல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஈக்குவட்டோரியல் ரீஜன் இது, ஹாட் டெசர்ட்ஸ் மாதிரியான ரீஜன் இது அப்படின்லாம் ஒவ்வொரு இடத்தையும் இங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்,
அப்புறம் வைல்ட் லைஃப் பத்தி பாக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட்ல வந்து என்னென்ன இருக்குன்னா ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், அதுக்கப்புறம் வந்து மெடிட்ரேனியன், அப்புறம் சவானா, கிராஸ்லாண்ட்ஸ், பாம்பஸ், கிராஸ்லாண்ட்ஸ், டெசர்ட்ஸ், இது எல்லாமே இருக்கு. அனிமல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வைல்ட் லைஃப் பத்தி பார்த்தோம்னா இங்க வந்து நிறைய வைல்ட் லைஃப் இருக்கு. டென்ஸ் ஃபாரஸ்ட் ரீஜன்ஸ் இருக்கு, ஸ்வாம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அடர்த்தியான காடுகள் இருக்கு. ஸ்வாம்ஸ்னா வந்து நீர் அதிகமா தேங்கி நிக்கக்கூடிய ஒரு தேக்க மாதிரி இருக்கும், ஆனா வந்து அங்க ட்ரீஸும் இருக்கும். அந்த மாதிரியான வெப்ப என்ன சொல்றது, ஒரு வெட்லாண்ட்ஸ் மாதிரின்னு வைங்க, அதுதான் வந்து ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த அமேசான் ரிவர் பேசன்ல மெயினா வந்து என்னென்ன சில ஸ்பீஷிஸ் ஆஃப் அனிமல்ஸும் பேர்ட்ஸும் இது இந்த இடத்துக்கே வந்து உரித்தானதா இருக்கு, ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. ரெப்டைல்ஸ் ரெப்டைல்ஸும் இந்த ஸ்பீஷிஸ் எல்லாம் இங்க அமேசான் காடுகள்ல தான் மெயினா காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1500 டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் மட்டுமே இந்த அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கு இந்த காண்டினென்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காண்டர் அப்படிங்கறது வந்து இருக்கலயே வந்து லார்ஜஸ்ட் பேர்ட் ப்ரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரியா அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஃபிளைட்லெஸ் பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரிச் மாதிரியான ஒரு பறவை தான் அந்த ரியாங்கிறது. அது வந்து பறக்க முடியாத ஒரு டைப் ஆஃப் ஒரு பறவை. இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, இதுதான் வந்து ரியா பேர்டு. இது வந்து பறக்க முடியாது, இதனால இந்த ஈமு எல்லாம் நம்ம பார்த்துப்போம் இல்லையா, ஆஸ்திரேலியால வந்து ஆஸ்ட்ரிச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரியாங்கிறது வந்து சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பெரிய பறவை வகை, அதனால வந்து பறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டூகன்ஸ், அப்புறம் மக்காவ், ஹம்மிங் பேர்ட்ஸ், ஃபிளமிங்கோஸ், இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மக்காவங்கிறது வந்து பஞ்சவர்ணக்கீடியே தான் வந்து மக்காவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து டூகன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் பேர்டு. அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பேரட்ஸ், ஹம்மிங் பேர்ட்ஸ், இது எல்லாமே இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபிளமிங்கோங்கிறது இது எல்லாமே முன்னாடி கொடுத்துருப்பாங்க. இந்த பேர்ட் வெரைட்டிஸ் எல்லாமே இது எல்லாமே வந்து இங்க இருக்கு சவுத் அமெரிக்கால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபிளமிங்கோங்கிறது வந்து ஒரு பிங்க் கலரான ஒரு ரெட் டு பிங்க் மாதிரியான ஒரு பேர்டு இருக்கும், அதுதான் ஃபிளமிங்கோஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபிளமிங்கோ, இந்த பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க, இது வந்து ஃபிளமிங்கோஸ். அதுக்கப்புறம் வந்து டூகன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு பேர்டு, இது லார்ஜ் பீக்ல இருக்கு பாருங்க, இதுதான் வந்து டூகன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மெக்கா அப்படிங்கறது வந்து பஞ்சவர்ணக்கிளி மாதிரியான கலர்ஃபுல்லான பேர்டு தான் வந்து மெக்கா அப்படிங்கிறோம். இது எல்லாமே வந்து இந்த ரீஜன்ல வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஃபிளமிங்கோஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரட்ஸ் கூட இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் வந்து நிறைய மங்கீஸ் கூட இந்த ரீஜன்ல நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பைடர் மங்கி, ஹாலர் மங்கி, ஹாலர்னா அந்த டைப் ஆஃப் சவுண்ட் மேக் பண்ணக்கூடிய ஒரு மங்கி, அதுக்கப்புறம் ஸ்குவிரல் மங்கி, ஸ்குவிரல் போன்ற மங்கீஸ், அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து இந்த ரீஜன்ல அதிகமாக காணப்படுது. இது எல்லாமே வந்து ரொம்ப ஜென்டிலான டைப் ஆஃப் மங்கீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து அனகோண்டா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம அனகோண்டா மூவியில கூட அந்த பாம்பு பார்த்துருப்போம். இது வந்து உலகத்திலேயே வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்பீஷிஸ் ஆஃப் ஸ்னேக், இது வந்து இந்த அமேசான் காடுகள்ல வந்து அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் பார்த்தோம்னா ஆன்ஷியன் அனிமல்ஸ், அதாவது ஆன்டீட்டர்ஸ், எறும்பு தீனி எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஆர்மடலோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எலி மாதிரியே இருக்கும், ஆனா அதுக்கு வந்து பெரிய ஓடு இருக்கும், அதுவும் அந்த மாதிரி டைப் ஆஃப் அனிமல் அது. இது வந்து ஒரு மேமல், பாலூட்டி இனத்தை சேர்ந்தது இந்த ஆர்மடலோஸ்ங்கிறது. ஆன்டீட்டர்ங்கிறது வந்து எறும்பு தீனி தான் ஆன்டீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். இது எல்லாமே வந்து மேடமல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பாலூட்டு வகையை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பழங்காலத்துல இருந்தே வந்து இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து லாமாஸும் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லாமாஸ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் போட் மாதிரி இருக்கும், காட்டுறேன் பாருங்க அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு, அதுதான் வந்து லாமாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சவுத் அமெரிக்கால மட்டும்தான் இந்த லாமாஸ் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கே இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. அப்புறம் வந்து இங்க சவுத் அமெரிக்கால வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரானா அப்படிங்கிற ஃபிஷ் வந்து இந்த அமேசான்ல தான் மெயினா வந்து காணப்படுது. இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி இது வந்து ஃபிளஷ் சாப்பிடும், இந்த பிரானா அப்படிங்கிற டைப் ஆஃப் ஃபிஷ்.
மத்த அனிமல்ஸோட ஃபிளஷ் வந்து இது சாப்பிடும், அதை சாப்பிட்டுதான் இது வாழும். சோ அந்த பிரானா ஃபிஷ்க்கு அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் என்னென்னு பாக்கலாம். ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட், ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட்ல வந்து என்ன மாதிரியான கிளைமேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, ஹாட்டான கிளைமேட், ஹாட் அண்ட் வெட் டைப் ஆஃப் கிளைமேட் தான் வந்து வருஷம் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல தான் இருக்கு. இங்கதான் வந்து அதிகமான ரெயின் கூட காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. சோ அந்த அந்த மாதிரியான ரீஜன், அதாவது இந்த கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் அந்த மாதிரி வர மாதிரியான ரீஜன். இங்க வந்து ரொம்ப ஹாட்டாவும் இருக்கும் வெட்டாவும் இருக்கும் வருஷம் ஃபுல்லா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாரி ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட், அடுத்து வந்து ரீஜன் வந்து என்ன மாதிரியான ரீஜன், எந்த இடத்துல வந்து இது காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமேசானோட பேசன்ல, அதாவது அமேசான் ரிவர் பகுதியில. அதுக்கப்புறம் நார்த்தன் நார்த் ஈஸ்டர்ன் பிரேசில் காணப்படுது. கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் கொலம்பியாலையும் இது வந்து இந்த ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன டைப் ஆஃப் வுட் வந்து இங்க அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரிய பெரிய ட்ரீஸ் லைக் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரப்பர், மேங்கனி, எபோனி இது எல்லாமே இங்க காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாக் வுட்ஸ், அதாவது கட்டைகளுக்கு தேவைப்படுற வுட்ஸ், பிரேசிலியன் நட்ஸ், செய்பா இதெல்லாம் காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஃபானா, அனிமல்ஸ், பிளான்ஸ் எல்லாம் என்ன மாதிரி அனிமல்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனகோண்டா பாம்பு, ஆமடில்லோ பார்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு எலி மாதிரி இருக்கும் ஆனா அதுக்கு வந்து ஓடு இருக்கும் அப்படின்னு, இப்ப தமிழ்ல கூட அழுகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஷெல்டு மேமஸ் இதெல்லாம். சோ அந்த மாதிரியான இது இருக்கு. பிரானாங்கிறது அந்த ஃபிஷ், ஃப்ரெஷ் ஈட்டிங் ஃபிஷ். அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் மங்கிஸ் இருக்கு, ஸ்னேக்ஸ் இருக்கு, க்ரோக்கடைல்ஸ் இருக்கு, பேரட்ஸும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெம்பரேட் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட் வந்து இங்க வந்து மிதமான வெட் கிளைமேட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வருஷம் ஃபுல்லா. இது வந்து எங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரேசில சதர்ன் சைட்லயும், சிலியில வந்து சதர்ன் சைட்லயும், பிரேசிலியன் ஹைலாண்ட்ஸ்ல, பெராகுவேல, உருகுவேல எல்லா இடத்துலயும் இது காணப்படுதுன்னு சொல்றாங்க. இது மெயினா என்ன ரீஜன்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பீச், என்ன மாதிரி ட்ரீஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பீச், அதுக்கப்புறம் கோனிஃபர்ஸ், அதாவது அந்த கோனிஃபர்ஸ் ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ அந்த மாதிரியான கோனிஃபர்ஸ், அப்புறம் வந்து பனானா பைன்ஸ், கியூப்ராச்சோ அந்த மாதிரியான ட்ரீஸ் எல்லாம் இங்க வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான அனிமல்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒயிட் டெயில்டு டீர், ரக்கூன்ஸ், அப்புறம் ஒப்போசம். அந்த ஒப்போசம்ங்கிறது வந்து என்னன்னா, ஒரு டைப் ஆஃப் கீரி மாதிரி இருக்கும், அது வந்து மரத்துல வாழும், அதுதான் வந்து ஒப்போசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த அப்பாசம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், நிறைய இடங்கள்ல இருக்கு, ட்ரீஸ்ல வாழக்கூடிய ஒரு டைப் ஆஃப் மேமல் தான் இதுவும். அடுத்து வந்து பார்க்கிபைன்ஸ், பார்க்கிபைன்ஸ்னா முள்ளமன்றி, அதுதான் பார்க்கிபைன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெட் ஃபாக்ஸ் இந்த இடத்துல காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிட்ரேனியன் ரீஜன், மெடிட்ரேனியன் ரீஜன்ல பார்த்தோம்னா, சம்மர் வந்து ஹாட்டாகவும், வின்டர் வந்து மைல்டாகவும் வெட்டாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எங்க காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் அட்டகாமா டெசர்ட்ல, அதுக்கப்புறம் சென்ட்ரல் சில்லிலையும் இது காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பெருசா வந்து வெஜிடேஷன் அவ்வளவா இருக்காது, ஒரு சின்ன சின்ன ஷ்ரப்ஸ் மாதிரியான, சின்ன சின்ன பொதர் மாதிரியான செடிகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கேக்டஸ் இருக்கும், கத்தலை அந்த மாதிரியானலாம், கல்லி அந்த மாதிரியெல்லாம். அதுக்கப்புறம் இங்க எவர் கிரீன் லாரல் காணப்படும், அக்கேஷியா காணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அக்கேஷியாங்கிறது வந்து சின்ன சின்ன டைப் ஆஃப் ஒரு ஃபிளவரிங் பிளான்ட், அதுக்கு கிட்டத்தட்ட வருஷம் ஃபுல்லா இருக்கும் லைஃப் அந்த மாதிரி இருக்கும் அக்கேஷியாங்கிறது. அடுத்து வந்து இங்க வந்து பெருசா எந்த வைல்ட் லைஃபும் வந்து காணப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா இது கொஞ்சம் ட்ரையான ரீஜன் மாதிரி. அடுத்து சவானா கிராஸ்லாண்ட், சவானா கிராஸ்லாண்ட்ஸ்ங்கிறது இது ஒரு டைப் ஆஃப் புல்வெளி. இங்க வந்து நிறைய வந்து கேட்டல் ரேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இங்க வந்து சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாகவும், அதே மாதிரி வெட்டாகவும், மாய்ஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வின்டர் வந்து ரொம்ப கோல்டாகவும் ட்ரையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன மாதிரியான இடத்துல இந்த மாதிரி சவானா கிராஸ்லாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கியானா ஐலாண்ட்ஸ்ல, பிரேசிலியன் ஐலாண்ட்ஸ்ல, நார்தன் அர்ஜென்டினா அண்ட் பராகுவேல வந்து இந்த சவானா கிராஸ்லாண்ட்ஸ் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இது வந்து மெயினா வந்து டால் கோர்ஸ், ரொம்ப திக்கான உயரமான கிராஸ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து அக்கேஷியஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கேஷியாங்கிறது வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா, நம்ம கருவேல மரம் மாதிரி அந்த மாதிரியான மரங்கள், ஒரு திராணி, அதாவது முள்ள இருக்கக்கூடிய ஒரு செடியை தான் வந்து அக்கேஷியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். போதர் மாதிரி இருக்கும், அதுதான் அக்கேஷியாஸ். சோ இங்க அந்த மாதிரிதான், அந்த மாதிரியான பிளான்டேஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரீஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன டைப் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேபிபாரா, அப்புறம் மார்ஷி டியர், வைட் பெலிடு அண்ட் மங்கீஸும், ஸ்பைடர் மங்கீஸும் இங்க வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் வந்து பாம்பஸ் கிராஸ்லாண்ட், பாம்பஸ் கிராஸ்லாண்டும் வந்து ஒரு டைப் ஆஃப் கிராஸ்லாண்ட் தான். இது வந்து சம்மர் வந்து இன்னுமே கொஞ்சம் வார்ம் ஆகும், வின்டர் வந்து கொஞ்சம் கோல்டாகும். இங்க லைட்டா வின்டர் அப்ப மழை பொழிவு இருக்குங்கிறாங்க. ஆனா
இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சவானா கிராஸ்லாண்ட் வந்து விண்டர்ல வந்து கோல்டா இருக்கும், ஆனா ட்ரையா இருக்கும், மழைப்பொழிவு ஒன்றும் பெருசா இருக்காது. இந்த பாம்பஸ் கிராஸ்லாண்ட்ல மழைப்பொழிவு இருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து எங்க என்ன ரீஜன்ல பார்த்தோம்னா நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் அர்ஜென்டினால உருகுவேல சதர்ன் மோஸ்ட் பிரேசிலியும் இது காணப்படுதுன்னு சொல்றாங்க. இங்க பாம்பஸ்ல பார்த்தோம்னா இங்க வந்து மெயினா ஷார்ட்டான கிராஸ் இருக்கும், இதே சவானால பார்த்தோம்னா உயரமான அடர்த்தியான கிராசஸ் இருக்கும். அடுத்து இங்க என்ன மாதிரியான பேர்ட்ஸ் அனிமல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த ரியா ஆஸ்ட்ரிச் மாதிரி ஒரு ஃபிளைட்லெஸ் பேர்ட்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மாதிரி ரியா போன்ற பறவைகளும் பாம்பஸ் டியர் அந்த பாம்பஸ் யூஸ் நேயக்கூடிய டியர் தான் பாம்பஸ் டியர்னு சொல்லுவோம். நீங்க கொடுத்துருக்காங்க இந்த இமேஜ்ல கூட ஸோ அந்த பாம்பஸ் டியர் இருக்கும். அப்புறம் ஜாகுவார் இருக்கும், ஜாகுவார் வந்து ஒரு டைப் சிறுத்து புலி மாதிரி ஜாகுவார். அதுக்கப்புறம் குவானாகோ இருக்கும். அடுத்தது வந்து குவானாகோ அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு டைப் ஆஃப் கேமல் மாதிரிதான், ஆனா பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபேஸ்ல கொஞ்சம் மான் குட்டி மாதிரி இருக்கும், அதுதான் குவானாகோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ்ல இருக்கிறது வந்து ஆக்சுவலி குவானாகோன்னு நினைக்கிறேன். அது வந்து கேமல் மாதிரிதான் இருக்கும், ஒரு டைப் ஆஃப் கேமல் மாதிரிதான், ஆனா வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் மான் மாதிரி இருக்கும். அப்புறம் மியூல்னு சொல்லியிருக்காங்க. மியூலுங்கிறது ஒண்ணும் இல்ல, கோவேரி கடலையெல்லாம் மியூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக்ங்கிறது டைப் ஆஃப் மான் மாதிரி தான், மெயினா ஆண் மான்கள் தான் வந்து ஸ்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு வெரைட்டி. சோ இதெல்லாமே இங்க பாம்பஸ் கிராஸ் லேண்ட்ஸ் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெசர்ட்ஸ், டெசர்ட் ரீஜன்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாகவும் விண்டர் வந்து கோல்டாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீஜன்லன்னு பார்த்தோம்னா சவுத் ஆஃப் அர்ஜென்டினால அட்டகாமா டெசர்ட்ல, சதர்ன் பெருல, நார்தன் சிலில, நார்த் ஈஸ்ட் பிரேசில் எல்லாம் இது காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன மாதிரியான இங்க பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன சின்ன புதர் மாதிரியான செடிகள், அதுக்கப்புறம் வந்து கத்தாலை கள்ளி அந்த மாதிரிதான் இருக்குங்கிறாங்க. அதுதான் ஷ்ரப்ஸ், கேக்டஸ், ஸ்க்ரப்ஸ், கேக்டஸ், கேக்டை, லைக்கன்ஸ், அப்புறம் ஆகேஷியா இதெல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் மெயினா கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெக்கோஸும் இக்வானாவும் இங்க அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இக்வானாங்கிறது ஒரு டைப் ஆஃப் லிசர்ட் மாதிரிதான், கெக்கோஸும் ஒரு டைப் ஆஃப் லிசர்ட் தான், ஆனா இது வந்து நிறைய கலர் கலரா இருக்கும். ஆனா வந்து கெமிலியான் பச்சோந்தி மாதிரி கிடையாது, கலர் மாறாது. ஆனா லிசர்ட்ஸே டிஃப்ரெண்ட் கலர் கலராக புள்ளி புள்ளியாக கிரீன்ல எல்லோல அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும், அதுதான் கெக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. இக்வானா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட உடும்பு மாதிரியே இருக்கும், அவ்வளோ பெரிய லிசர்டா இருக்கும், அதுதான் இக்வானா. நிறைய கண்ட்ரிஸ்ல பெட்ஸா கூட வளர்த்துவாங்க இக்வானாங்க. சோ இதெல்லாம் தான் இங்க டெசர்ட் ரீஜன்ல காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சொன்னோம் இல்லையா லாமாஸ் வந்து இந்த சவுத் அமெரிக்கா ரீஜன்ல தான் வந்து காணப்படுதுன்னு. அந்த